ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செவந்தி பூவை எப்படி வித்தியாசமாக கட்டலான்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம செவந்தியை வந்து இப்படி மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படி வச்சு இப்படி தானே கட்டுவோம். ஸோ ரெண்டு பூவுமே சைடில் சைடில் வரும். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் எப்படி கட்ட போகிறோம்னா, செவந்தி வந்து இப்படி நேராக மாலையில் இப்படி நேராக வரிசையாக இருக்க மாதிரி நம்ம கட்ட போகிறோம். அதை எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரோம். பூவோட காம்பெல்லாம் உடச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பூ கட்டுற நூல், இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு தேவை. பூ கட்டுறதுக்கு நம்ம இப்போ நூல் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து கால் கட்டு போடுற மாதிரி தான். நம்ம சாமிக்கு போடணும் அப்படின்றனால நம்ம காலில் வச்சு கட்ட முடியாதுல்ல, அதனால் நம்ம இந்த மாதிரி சேரில் இல்லைனா ஜன்னல் கம்பியில் வச்சு கட்டிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நூல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூ நல்லா திக்காக கட்டியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெட்டையாக கூட நூல் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு டிஸ்டன்ஸ் விட்டு இந்த நுனியில் வந்து முடிச்சு போட்டுக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நீங்கள் எத்தனை முடிச்சு போடுறனாலும் போட்டுக்கலாம். ஒரு 4-5 முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போது எப்படி பூ வச்சு முடிச்சு போடணுன்றத சொல்கிறோம். இப்போ பூ இல்லாமல் செஞ்சு காமிக்கிறோம், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஆல்ரெடி ஒரு லென்த் எடுத்து முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டோம். அதோடய கண்டினியூஷன் நூல் கண்டில் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி முடிச்சு போடணும்னா, ரெண்டு நூலுக்கும் அந்த சைடு விட்டு டைட் பண்ணி இப்படி இழுத்தோம்னா முடிச்சு விழுந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம பூ வச்சு முடிச்சு போட போகிறோம். இப்போ ரெண்டு நூலுக்கு நடுவில் பூவை வச்சு நூல் கண்ட அந்த சைடு கொண்டு போய் டைட் பண்ணி இழுத்தரணும். அதே மாதிரி தான் ரெண்டு நூலுக்கு நடுவில் பூவை வச்சு நூல் கண்ட அந்த சைட் கொண்டு போய் டைட் பண்ணி இழுத்தரணும். நூல் வந்து இந்த மாதிரி பூக்கு மேலே வரும். நம்ம டைட் பண்ணுற அந்த நூல் இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக பூவை வச்சு கட்டிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி வந்து நம்ம செவ்வந்தியை மட்டும்தான் கட்ட முடியும். வேறு எந்த பூவும் இந்த மாதிரி கட்ட முடியாது, அதுக்கு ஒத்து வராது. அதனால் கலர் கலராக செவந்தி வாங்கி நீங்கள் இடையில வச்சு கூட அழகாக கட்டிக்கலாம். பாருங்கள், இந்த லென்த்துக்கு நாங்கள் இப்போது கட்டி முடிச்சிட்டோம். இப்போது இதை கட் பண்ணிடலாம். ரொம்ப நெருக்கி ஃபுல்லாக வச்சு பூ கட்டிடாதீங்க, அப்போ தான் கட் பண்ணி முடித்து போட கரெக்டாக இருக்கும். நம்ம பூ கட்டியிருக்க அந்த நூலையும் அந்த நூல் கண்டில் உள்ள நூலையும் ஒரே லென்த்துக்கு கட் பண்ணால் தான் நம்ம கடைசியாக முடிச்சு போட முடியும். முடிச்சு போட்டாச்சு. பாருங்கள், நல்லா அழகாக மாலை மாதிரி இப்போ நம்ம கட்டிட்டோம். இதை நீங்கள் சாமிக்கு வந்து கழுத்தில் அப்படியே தொங்க விருந்தாலும் தொங்க விடலாம், இல்லைனா இங்கே எனக்குள்ளே ரெண்டு சைடு நூல் விட்டுருக்கோம், அதை நீங்கள் வந்து கட்டி மாலை மாதிரி கூட போடலாம். இதை வந்து தலை அலங்காரத்துக்கும் நம்ம அழகாக இந்த மாதிரி கட்டி ஜட அலங்காரம் கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னா பூக்கு நடுவில் குங்குமம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். இந்த மாதிரி கட்டி பாருங்கள், இந்த மாதிரி கட்டி சாமிக்கு போடுங்க. செவந்தி பூ இப்படி தான் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.